ஹலோ யூவர்ஸ், ஐ மைட்லி. இன்னைக்கு 10 சமச்சீர் மேக்ஸ் குவாடினேட் ஜியோமெட்ரியில எக்ஸாம்பிள் 5.22 நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் A1,4 அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் 2,5 அண்ட் 4,7. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெர்பெண்டிகுலர் இந்த ரெண்டு பாயிண்ட் 2,5 4,7 இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கான். அப்புறம் இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, 1,4 பாஸ் ஆகுது. அப்போது இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லைனுக்கு தான் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை பெர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தை கொடுத்ததுனால நம்மளுக்கு தெரியும், ஸ்லோப்பை பற்றி தெரியும் இல்லையா. இந்த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்லோப் ஈக்குவல் டு -1 வரும். M1 இதை M1 எடுத்துக்கிட்டோன்னா M1 × M2 இதுக்கான ஸ்லோப் M2 எடுத்துக்கலாம். M1 × M2 ஈக்குவல் டு -1 போட்டு இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த லைனுக்கு ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரியணும் போது இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம ஒரு ஸ்லோப் அண்ட் 1 பாயிண்ட்ல வர ஈக்குவேஷன் நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கான ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை BC எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BCன்னு போட்டுக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BCன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Y2 − Y1 / X2 − X1 இல்லையா, ஸ்லோப்போட ஃபார்முலா. இப்போ பாருங்க, இதை வந்து M1 ஈக்குவல் டு ஜஸ்ட் வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது X1 Y1, இது X2 Y2. இதை தனியாக எழுதி கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 − 5 / 4 − 2 வருது. 7 − 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 / 2 வரும், கேன்சல் ஆகிட்டு 1 வரும். ஸோ M1 வந்து 1. அப்போ M2 என்னவாக இருக்கும், M1 × M2 ஈக்குவல் டு -1 இல்லையா. 1 × M2 ஈக்குவல் டு -1. அப்படி பார்த்தீங்கன்னா M2 இது டிவைடில் போச்சுன்னா -1 தான் இருக்கும். -1 / 1 வந்து -1 தான். ஸோ M2 வந்து நம்மளுக்கு -1 கிடச்சிருச்சு. இப்போ M2 தெரியும், அது பாஸ் ஆகிற ஒரு பாயிண்ட், அதாவது 1,4 தெரியும். இதை வந்து X1 Y1 எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் வந்து ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா Y − Y1 ஈக்குவல் டு M × X − X1. அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. Y அப்படியே Y அண்ட் X வந்து அப்படியே வச்சுக்கணும், அப்போ தான் ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் வரும். ஸோ Y − Y1 வந்து 4, M வந்து -1, எக்ஸ் வந்து அப்படியே இங்கே வந்து நம்மளுக்கு 1 வரும். இப்போ -1 உள்ள மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும்னா -X + 1 ஆகிடும். இப்போ பாருங்க, எக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். அதனால இது பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுனால இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த சைட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் இது பார்த்தீங்கன்னா +X ஆகிடும். Y இந்த சைடே இருக்கிறதுனால +Y இருக்கும். -4 இங்கே இருக்கிறதுனால -4 இருக்கும். இங்கே 1 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது -1 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் அப்படியே வரும், Y வரும், -5 வரும். ஸோ இதுதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.